நம்ம மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்தோம். மயில் அப்படியே பார்த்தோன்னே மயில் அப்படியே நம்மளுக்கு வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பொறுமையாக கிட்டக்க தான் நின்றுட்டு இருந்தார். நம்மளை பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சுன்னு தெரில, ஏதோ பண்ண வரணுன்ட்டு அது ஓட்டத்தை பிடிச்சிட்டாரு. சரி, அவர் அப்படியே போட்டோம், நம்ம வேலையை பார்ப்போன்ட்டு நம்மளுக்கு கிளம்ப வேண்டியதான். போயிட்டாரு. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்துருக்கு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஓடாச்சேரின்னு ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய சட்ரஸ் இருக்குது. இந்த ஆறுமே வந்து பார்த்தீங்கன்னா நாகூர் அதாவது உப்பாறில் வந்து சேரக்கூடிய ஆறு தான் இது. இந்த ஆறில் வந்து மீன் பிடிக்கலான்னு வந்திருக்கிறோம். நீங்களே பார்த்தாலே தெரியும், ஆறு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடம் சூழ்நிலையுமே நல்லாயிருக்கும். அப்புறம் நான் வரும்போதே சில இடத்துல வந்து அப்படியே வரும்போதே ஆற்றுலையுமே நம்ம மீன் பிடிச்சி பார்த்தோம். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போய் என்னென்ன மீன் பிடிக்க போகிறோம்னு தெரில. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் இறங்கி போகலாமாண்ணே? மாப்பிள்ள ஜாக்கிரதையா வரணும்னா கல் இருக்காண்டா வரா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சட்ரஸில் வந்து அதாவது தண்ணி, இந்த சட்ரஸ்லேருந்து தண்ணி நிற்கிது. இந்த இடத்துல தான் நம்ம பிடிக்க போகிறோம். ஆனால் நிறையா மீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ தான் போட போகிறோம், எப்படி இருக்கு என்னன்னு தெரியல. இப்போ இந்த இடத்துல நான் எதுக்கு வந்து பால் சட்டை இறக்கி காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய இது ஸ்டிக்கில் நம்ம தூக்கி நம்ம வெளியில் அடித்தோம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம பால் செட்டை வந்து கீழே வைக்கிறோம். வச்சோடனே வந்து மீன் வந்து எப்படி வந்து அந்த பால் செட்டில் உள்ள அந்த அதாவது அந்த ஃபுட்டை வந்து எப்படி சாப்பிடுதுன்னே பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து பெரிய மீன் வந்து சாப்பிடும். இப்படி தான் வந்து இதோடய மெத்தடு நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னுட்டு சின்ன கிட்ட காட்டு போய் இந்த மீன் பார்த்தீங்கன்னா, அதாவது சின்ன மீன்லேருந்து பெரிய சின்ன அதாவது சின்ன ஒரு சின்ன சைஸ் கண்டு எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த முள்ளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தர்மாக்குள் பாஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த பாஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து பால் செட்டு கீழே இருக்கும் போது என்ன ஆகும்னா இது அப்படியே மேலேயே தெரியும். அதாவது ரொம்ப கேமரா இது வீடியோவில் நம்ம எடுக்க கவர் பண்ண முடியல. அந்த மாவும் இருக்கிறனால ஓரளவு தான் தெரியுது. பார்த்துங்க அந்த பாஞ்சு பாருங்கள், எல்லோ கலரு மேலே இருக்குது பார்த்தீங்களா. அதாவது சின்ன மீனாக இருக்குது இந்த மீன், சின்ன மீன். அதனால் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாஞ்சை தள்ளி விடுது. இதே பெரிய மீனாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மீன், இந்த பாஞ்சு வந்து பெரிய மீன் வாய் உள்ளே போயிடும். அதனால தான் அந்த பெரிய மீன் மாடுது. இது சின்ன மீனாக இருக்கிறனால என்னென்னா அந்த அந்த பக்கம் பால் பக்கம் போது விளையாடுதை ஒழிஞ்சு அந்த பாலை எதுவும் பண்ணணுன்னா வாய் சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா. அதனால் வந்து சில பேர் சொல்லியிருக்கிறாங்க இந்தமாரி பால் செட்டில் வந்து மீன்னா வாய் வைக்காது அப்படின்னு சொன்னாங்க. நானுமே வந்து இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது, சில மீன்கள் பார்த்தீங்கன்னா பால் செட்டில் வந்து பால் செட்டு தள்ளி விட்டு அந்த இறையை சாப்பிட்டதே நான் பார்த்தேன். ஆனால் இதுதான் உண்மை. இந்த பால் இருந்தால் தான் நீங்கள் அதாவது இந்த அதாவது பால் செட்டை பொறுத்த அளவுக்கு இந்த பால் கம்பல்சரி இருந்தால் தான் மீன் பிடிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் தூக்கி அடிக்கும் போதே சில பேர் வந்து இந்த இறைக்கு வெளியிலேயே வச்சுருவாங்க. அதாவது சும்மா முள்ளை கோத்து வைப்பாங்க அதாவது பால் செட்டு. நீங்கள் விட்டு தண்ணியில் அடித்த வேகத்து பார்த்தீங்கன்னா அந்த பால் உடஞ்சிரும். அந்த இறையும் வேஸ்ட்டு, அந்த நீங்கள் எடுக்கிற டைமிங் வேஸ்ட்டு. இந்த மாதிரி பால் வந்து அதாவது முன்னாடி வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் தூண்டி போடாதுக்கு அதாவது பால் செட்டு போடாதுக்கு முன்னாடி தண்ணியில் விட்டு பார்த்தீங்கன்னா அதாவது தெரியும், அதாவது பால் வந்து கீழே இருக்கும். இந்த அதாவது இந்த தர்மாகோல் பால் எல்லாமே மேலே தூக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும், இல்லைனா ஆகவே ஆகாது. இந்தமாரி இப்படி தான் பெரிய மீனுமே இப்படி தான் பண்ணும். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஒரே ஒரு பால் தான் இருக்குது, எல்லா பாலும் எடுத்துட்டு பார்த்தியா? ஒரு பால் தான். அவர் எப்படி பிரிஞ்சு உள்ளது எப்படி சாப்பிடுப்பார். இந்த நம்ம மெயினே நம்மளுக்கு பால் தான், பாலேமே இல்லை பாருங்க. அது ஏன்னா சின்ன மீன் வந்து எல்லாமே வந்து கடிச்சு கடிச்சு போட்டுரும், பெரிய மீன் தான் வந்து அப்படியே முழுங்கும்.
அது ஒரு பால் கூட இல்லை. ஸோ அதாவது இதுக்கு இந்த இடம் எடுத்து இந்த இடத்துல ஸ்ப்ரிங்கி உள்ற அவரால் வந்து ஒன்றும் முடியல, ஆனால் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் நம்மளுக்கு பால் இல்லாதனால எடுத்துறது தான் நல்லது. இப்போ மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மீன் பிடிச்சாரு. அது வந்து இது வரைக்கும் நாங்கள் எந்த மீனுமே மாட்டில் அந்த ஒரு மீன் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறது அப்படின்னு மாப்பிள்ளைகிட்ட கேட்டேன். என்ன பண்ணும் அப்படின்னாரு, சரி திருப்பி விட்டுறலாம் மாப்பிள்ளைன்னு விட போகிறாரு. அது என்ன மாப்பிள்ள மீன் வந்து மிதந்துட்டேன் மாப்பிள்ள, ஆஹா இருக்கா இல்லையா. மாப்பிள்ளையை நோக்கி தான் வருது மறுபடியும் இந்த மீன். நான் பார்த்தா மாப்பிள்ளிட்ட பேசிட்டு இருந்தேன், பார்த்தா தூண்டி பட்டார்னு இழுத்துச்சு அப்படியே ஸ்டிக்கு. ஆஹா வேற லெவலில் மாட்டிட்டுன்னு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன் பாருங்க. அடாடா எவ்வளோ பெரிய மீன் பாட்டுக்கு எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகிட்டு தூண்டி பிடிச்சி பிடிச்சி இழுக்குது. இந்த இடம் வேற ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப ஆழன்னு வேறு சொன்னாங்க. ஒருவேளை உளுந்து மீனை பிடிச்சிருமா அப்படின்னா எனக்கு ஒரு மெயின் செட் ஆகிடுச்சு. சரி இருந்தாலும் எப்படியாச்சும் நம்ம ஸ்டிக்லேயே வந்து வேறு லெவலில் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் எப்படி இந்த மீனை தூக்கிடலாம். அது இழுத்து இழுப்பு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 10 கிலோ இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. மாப்பிள்ளிட்ட சொல்லிட்டேன், மாப்பிள்ளை எதுக்கு ரெடியாக இரு, நீ ஸ்டிக்கை பிடி நான் கூச்சிட்றேன் அப்படின்ட்டு. உடனே மாப்பிள்ளை சொன்னால் அதெல்லாம் வேணாமம்மா, நீங்கள் வேறு மாதிரி தூக்குங்க எனக்கு தெரியும் அப்படின்னா. இருந்தாலும் பரவாயில்ல முயற்சி உள்ள. ஆனால் ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அப்படி இப்படி இப்படி வளைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து ஒரு தைரியம் எப்படி நம்ம எடுத்துடலான்னு இருந்தேன். பாருங்க எந்த மாதிரி இந்த மீனை தூக்குறது மட்டும் பாருங்க, திட்டாதீங்க மீனை தூக்குறது மட்டும் பாருங்க. எப்படியோ போராடி நம்ம இந்த மீனை தான் தூக்கி இருக்கோம் பாருங்க. இது என்னன்னு தெரியல, நம்ம நேரமா தெரியல, எங்க போட்டாலும் இந்த பிரச்சனை ஒண்ணு. அப்புறம் நம்ம பால் செட்டையும் பார்த்துங்க, இந்த நம்ம இப்போ வச்ச செஞ்ச பால் செட்டில் தான் இப்படி தூக்கியிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம பிளாக் கலர் ஒரு பால் செட்டில் மீன் பிடிச்சி போட்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிரீனில் போட்டிருக்கிறோம். அதான் இதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் டைப் தான், கிட்டக்கு வந்து காமியா எப்படி வளைஞ்சி கொடுத்துருக்கு பாருங்க. இப்போ இதை விட்றோம் பாருங்களேன், ஃப்ரீயாகும் காமி கிட்டக்கு. இப்போ உங்களுக்கு நார்மல் டைப் ஆகிடுச்சு, இப்போ தூக்குறோம் பாருங்க. எவ்வளோ வளைஞ்சிருக்கு பாருங்க. இங்கே வந்து நம்ம என்ன பிடிச்சோன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு எங்கே போனாலும் இது ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு, இந்த மயில மீன் பிரச்சனை. ஸோ எனக்கும் கொஞ்சம் ஒர்க் ஷாப் போன டைம் ஆச்சு. கண்டிப்பாக நான் இதே இடத்துல நாளைக்குள்ளே எப்படி நான் மீன் பிடிச்சி உங்களுக்கு நிறையாவே வீடியோ கண்டிப்பாக நான் போட்டுறது தப்பாக நினச்சிக்காங்க என்னடான்ட்டு. இந்த இடத்துல நிறையாவே மீன் இருக்குனாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுறேன். அப்புறம் நம்ம செஞ்ச பால் செட்டில் இந்த மீனுமே நம்ம பிடிச்சி காமிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.